ஹலோ கோடர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்லிப்ஸ் எப்படி நம்ம லோக்கல் மெஷினில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எக்லிப்ஸ் ஏன் நம்ம லோக்கல் மெஷினில் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சில பேர் கோடிங்கெல்லாம் ஆன்லைனில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌசரில் போய் யூஸ் பண்ணும்போது லேக் ஆகும், இல்லை கோட் அவுட்புட் தப்பாக வரும், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லைனா நம்ம டைப் பண்ண கோட் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. எக்லிப்ஸில் நம்ம ஆஃப்லைனில் ஈஸியாக நம்ம கோட் டைப் பண்ண கற்றுக்கலாம், அண்ட் இட்ஸ் ரொம்ப ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த எக்லிப்ஸை நம்ம எப்படி இப்போ லோக்கல் மெஷினில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து எந்த சிஸ்டம் வந்தாலும் சரி எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வழி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் போய்க்கோங்க. கூகுள் க்ரோமில் எக்லிப்ஸ் டவுன்லோட் அப்படிங்கிற டைப் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே இருக்கும். எக்லிப்ஸ் டவுன்லோட் தைடி எக்லிப்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஃபஸ்ட் ரிசல்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ கெட் எக்லிப்ஸ் 2022.09 இருக்கும். ஸோ அதில் வந்து 86 பிட் அண்ட் 64 பிட் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண பேக்கேஜ் அங்கே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபைல் மேனேஜர் போய்க்கோங்க, அதாவது ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்த உங்கள் டவுன்லோட் பார்த்துருக்குள்ளையும் டவுன்லோட் பார்த்து போய்க்கோங்க. இங்கே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், எக்லிப்ஸ் இங்கே இருக்குது, அந்த ஜிப் ஃபைல் இங்கே இருக்குது. இதை சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டேரெக்டாக அன்ஜிப் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லொக்கேஷனில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, இல்லை இங்கே லைக் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் சரி. ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் வர வெயிட் பண்ணுவோம். ஃபைன், எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த எக்ஸ்ட்ராக்டான ஃபைல் இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ எஸ் எங்கே இருக்குது, இதான் எக்ஸ்ட்ராக்டான ஃபைல் இங்கே இருக்குது. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோல்டர்ஸ் இருக்கும், எக்லிப்ஸ் அப்படிங்கிற ஆப் இருக்கும், இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதுதான் எக்லிப்ஸான ஃபோல்டர். இதை நீங்கள் வேணும்னா காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் லோக்கல் டிஸ்க்கு சீலையோ இல்லை வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டான எந்த இடத்துலையும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இதை நான் இப்போ காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு லோக்கல் டிஸ்க்கு சீல நான் டேரெக்டாக எக்லிப்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, எக்லிப்ஸ் இப்போ இங்கே வந்துருச்சு. இப்போது நான் மினிமைஸ் பண்ணிட்டேன். ஸோ எக்லிப்ஸ்க்கு ஒரு ஷார்ட்கட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். எக்லிப்ஸ்க்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அந்த ஷார்ட்கட் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் டேரெக்டாக அந்த எக்லிப்ஸ் கிளிக் பண்ணால் கூட ஒர்க் ஆகும். ஸோ எக்லிப்ஸ்க்கை இங்கே கொண்டு வந்து வச்சிட்டேன். எக்லிப்ஸ் ஐடி 2112, அதாவது லேட்டஸ்ட் ஐடி, இது நமக்கு இப்போது ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த பாத்தில் ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்கும். டிஃபால்ட்டாக சியில் எக்லிப்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான். இல்லை நான் எனக்கு கன்வீனியன்ட்டாக வேறு பாத் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு பாத்தோ ஃபோல்டரோ நீங்கள் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஒர்க் ஸ்பேஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் லான்ச் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்லிப்ஸ் ஐடி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வெல்கம் பேஜ் இப்படி தான் இருக்கும், சாம்பிள்ஸ் அண்ட் டியூட்டோரியல் சம்திங் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்லிப்ஸோட ஸ்டார்டிங் பேஜ். ஓகே, ஸோ இதில் வந்து இதுதான் ஒரு ஐடிஇ. ஸோ இதை பற்றின இன்னும் டீட்டெயில்டான வீடியோ நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். ஓ, இப்படி தான் எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ணணும் அண்ட் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா, ஸோ இது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். நான் லிங்க் கீழே அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வேணால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.